வெல்கம் டு சுபாஸ் பேஸ். இது கலர் பிச்சிப்பூ. இந்த பூவை கட்டுறது ரொம்பவே ஈஸிங்க. மல்லிகைப்பூவோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், உள்ள நூல் எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி பூ கட்டுற நூல் எடுத்துகிட்டு கொஞ்சம் லென்த் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விட்டுட்டு நடுவில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரெண்டு ரெண்டு பூவாக வச்சு கட்ட போகிறோம். மேலே ரெண்டு பூவு, அதே மாதிரி அடுத்து கீழே ரெண்டு பூவு. காம்பு ஃபஸ்ட்டு வைக்கிற பூ வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கணும். ரெண்டு காம்புமே அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு கீழே ஒரு சுற்று சுற்றுங்க. அதே மாதிரி இன்னொரு சுற்றும் சுற்றணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பூ இல்லைங்களா, ஸ்ட்ராங்காக நிற்கணும்ல, அதனால் சுற்றிட்டு ரெண்டு விரல் கடையில் இந்த மாதிரி நூல் கொண்டு வந்து இந்த மாதிரி இழுத்து நாட் போட்டு விட்ருங்க. பொறுமையாக போடணும், இல்லாட்டி பூ அறுந்து போயிடும். பூ கட்ட தெரியாதவங்க எப்போவுமே இந்த மாதிரி பிச்சி பூவில் ட்ரை பண்ணுங்கள். முல்லைப்பூவோடையும் இதுதான் பெட்டருன்னு நான் நினைப்பேன். ஏன்னா இதனோட காம்பு நல்லாவே லென்த்தாக இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அடுத்த செட்டு பூவு, இதே மாதிரி மேலே ரெண்டு பூ, கீழே ரெண்டு பூ, கீழே ஒரு சுற்று சுற்றிட்டு இதே மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கணும். மேலே சுற்றி ஏற்கனவே போட்டது மாதிரி நாட் போட்டு விட்டுருங்க. இப்போ இந்த பிச்சி பூ எப்படின்னா, நம்ம இந்த மாதிரி கட்ட கட்ட கோர்த்து வச்சது போல் அழகாக வருங்க. இப்போது அடுத்த செட்டு பூ இதே மாதிரி தான், ரெண்டு பூ ரெண்டு பூவாக வச்சு கட்ட போகிறோம். இப்போ நீங்கள் இதே இன்னும் அடர்த்தியாக வேணும் அப்படின்னா உங்களோட சாய்ஸ் தான், மூணு மூணு பூவாக கூட வச்சு கட்டிக்கலாம். இதுலேயே வெள்ளை பிச்சியும் இருக்குது, அது இன்னும் அழகாக வரும். திரும்பவும் கீழே அதே மாதிரி சுற்றிட்டு கை, இடது கை வந்து உங்களுக்கு டைட்டாக பிடிக்கணும் பூவை. இந்த காமிக்கிறேன் பாருங்கள், இப்போது மேலே போடுற நாட்டு திரும்ப திரும்ப காட்டுறேன். இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் விரல்களை வச்சு கொஞ்சம் அந்த பூவை விளக்கி விட்டுட்டு உள்ளே கொண்டு வந்து நாட் போட்டு விட்டுருங்க. ஏன்னா இன்னும் பூ தொடர்ந்து நம்ம வைக்கும்போது அந்த பூக்களுக்கு இடையில் நம்ம கேப் கொடுக்க மாட்டோம். அதனால் லெஃப்ட் விரலால் ஒரு சின்ன கேப் உருவாக்கி அதை சுற்றி நீங்கள் கொண்டு வந்துடணும். இப்போ திரும்பவும் ரெண்டு பூ, இப்போ பாருங்கள், திரும்பவும் அகைன் சுற்றிட்டு மேலே டைட்டாக பிடிச்சிட்டு திரும்பவும் இந்த விரல்களை வச்சு விளக்கி விட்டு உள்ளே கொண்டு வந்து நாட் போட்டு விட்டுருங்க. இவ்வளோதான், இந்த பூ எவ்வளோ ஈஸியாக கட்டலாம். இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு கட்டிட்டு பூவை காட்டுறேன். அடுக்கி வச்சது போல் அழகாக வந்திருக்கு. இது மலரும் போது இன்னும் அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.